Welcome to Ayana's Kitchen. வருங்க இந்த சத்து மாவு கூழ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது இந்த மாவு என்னென்ன எந்த அளவில் சேர்க்கணும், எப்படி வறுக்கணும், எந்த பக்குவத்தில் காய்ச்சணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதை காபி டீக்கு பதிலும் பயன்படுத்தலாம், காலை டிஃபனுக்கும் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கேழ்வரகு 100 கிராமு, புல்லு கம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது 100 கிராமு, வெள்ளைச்சோளம் 100 கிராமு, மக்காச்சோளம் 100 கிராம், சம்பா கோதுமை 100 கிராம், கவுனி அரிசி 100 கிராம், பார்லி அரிசி 100 கிராம், வேர்க்கடலை 100 கிராம், இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் 50 கிராமு. 50 கிராமு முந்திரி பருப்பு, 50 கிராம் பாதாம் பருப்பு, 50 கிராம் சோயா பீன்ஸ், 50 கிராம் உடைச்ச கடலை, 50 கிராம் பாசி பயறு, 50 கிராம் ராஜஸ்தான் கொண்டக்கடலை, 10 ஏலக்காய். நீங்கள் இதில் இன்னும் 50 கிராம் அளவுக்கு பிஸ்தாவும் 50 கிராம் அக்ரூட்டும் சேர்த்துக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி சேர்க்கலை. நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 15 பொருளையும் நல்லா தனித்தனியாக போட்டு வறுத்து எடுக்கணும். நீங்கள் வறுக்கும்போது நல்லா பொரி அரிசி மாதிரி பொரியிற வரைக்கும் வறுக்காதீங்க, நல்லா டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா பக்குவமாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த வரங்க இந்த பக்குவத்தில் வறுத்துக்கோங்க. நல்லா இலை வறுப்பாக வறுத்துட்டு போய் மிஷினில் திரிச்சிட்டு வந்து நம்ம மாவு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எப்படி இந்த எந்த பக்குவத்தில் இதை காய்ச்சணும்னு சொல்லிவிட்டு நான் உங்களை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா பாருங்கள் எப்படி ஹார்லிக்ஸ் கலரில் இருக்குது. பாருங்கள் மணமும் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது மணம். பாருங்க இதை என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இப்படி 2 ஸ்பூனு எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஒரு நபர் கூட இவ்வளோ போதும். பாருங்க இதால் 1 டம்ளர் பால் வச்சுருக்கேன். நான் இதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நீங்கள் உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கங்க, பால் இருக்கிற திக்னஸை பொறுத்தது. பசும்பாலாக இருந்தால் நீங்கள் அப்படியே வெறும் பாலில் கூட காய்ச்சிக்கலாம். இப்போ இந்த பால் சுடுறதுக்குள்ளே நம்ம இதில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ 2 ஸ்பூன் போட்டிருக்குறோம். நம்ம தேவை இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா அப்புறம் போட்டுக்கிடலாம். இந்த அளவுக்கு பால் சூடு வந்தவுடனே அப்படியே அந்த கரைச்சை விழுது அதில் அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டிட்டுருங்க. இது காபி டீக்கு பதிலாக குடிக்கிறதா இருந்தால் இவ்வளோ திக்னஸ் போதும். ஆனால் காலை டிஃபனுக்கு பதில் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால் இதை மாதிரி இன்னும் 1 மடங்கு மாவு சேர்த்துக்கங்க. இப்போ நான் வந்து டீக்கு பதில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எங்கள் 2 பேர் காய்ச்சிட்ருக்குறேன். போதும், இந்த அளவுக்குன்னு காய்ச்ச கொஞ்சம் திக்னஸ் வரும். காய்ச்சி முழுசும் காய்ச்சிட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஏன்னா ஏற்கனவே வருத்தம் ஆகுதானே, அதனால் நல்லா இப்படி பொங்கி வந்தால் போதும். இந்த அளவுக்கு பொங்கின உடனே நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க, சீனி வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சீனி தான் போடுறேன், நாட்டு சக்கரை போடல, அது உங்களுடைய சுவைக்கு ஏற்ப. நான் வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன்
பால் தண்ணி எல்லாம் சேர்ந்து ரெண்டு டம்ளர் இருக்கு இல்லையா, அதனால் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதில் சுகர் வேணான்றவங்க உப்பு போட்டும் குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு வேணால் உப்பு, நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், சீனி வேணால் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இதை ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு ஹெல்த்தியாக நீங்களே உணருவீங்க எந்த அளவுக்கு நமக்கு உடம்பு நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் அம்மா காஃபி டீக்கு பதில் குடிக்கிற மாதிரி இந்த கூழ் காய்ச்சியிருக்காங்க. நீங்கள் டிஃபனுக்குன்னா எங்கள் அம்மா சொன்ன மாதிரி 2 மடங்கு மாவு சேர்த்து காய்ச்சிக்கோங்க. நல்லா வயிறும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு முறை குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எதுவுமே நீங்கள் வாங்கணும்னு நினைக்க மாட்டீங்க. அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இதை குடிச்சிட்டு டிஃபன் வேலைக்கு போனீங்கன்னா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.